நேயர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய விவாத களம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி பேச போகிறது தமிழ்நாட்டில் ஆளுநர் ரவிக்கும் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களுக்கான மோதல். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் மத்திய அரசால் நியமிக்கப்படுகிற மாநில கவர்னருக்கும் இது போன்ற மோதல்கள் ஆரோக்கியமானதா? ஜனநாயகம் என்பது வரம்புகளையும் இந்திய அரசியலமைப்பில் உள்வாங்கி தந்திருக்கக்கூடிய அதிகார பரிவர்த்தனைகளையும் எல்லோருக்குமே வழங்கியிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது கவர்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் மூக்கை நுழைக்கிறாரா என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகின்றது. இல்லை, அவர் வரம்புக்குள் தான் இருக்கிறார், அவருக்கு இது போன்ற கேள்வி கேட்பதற்காக அதிகாரம் இருக்கின்றது, அவர் மட்டுப்படுத்துவதற்காக திமுக போன்ற கட்சிகள் முனைகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு கவர்னருக்கு ஆதரவான களங்களிலிருந்தும் ராஜ்பவன் முகாமிலிருந்தும் வருகின்றது. இந்த கட்டத்தில் நாம் இதை பார்க்கின்ற போது மிகவும் சிறுபிள்ளைத்தனமாக பருப்பு வேகாது என்றெல்லாம் கருத்து தெரிவிக்கிற அளவிற்கு தமிழக அரசியல் தரம் தாழ்ந்திருக்கிறதா? இன்றைக்கி திமுகவினுடைய அஃபீஷியல் ஏடான முரசொலி பருப்பெல்லாம் இங்கே வேகாது என்று ஏனைய சிறுவர்கள் பேசுவதை போன்று அடித்து கொள்வது, மோதி கொள்வது வார்த்தைகளால், இது எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசுக்கு அரசியலுக்கு சாத்தியம் பேச இருக்கணும்? தமிழ்நாட்டில் கால ஊண்டனுங்கிறதுல அவங்களுக்கு ஒரு லட்சிய கனவு இருக்குது, அதில் தப்பும் இல்லை. ஜனநாயக ரீதியில் பிஜேபி தமிழ்நாட்டில் கால ஊனனுங்கிறதுல தப்பு இல்லை. எழுதுவான் அந்த அடிப்படையில் ஒரு சிறந்த நிர்வாகியாக ஆளுநராக வச்சு உங்களுக்கு குடத்தில் கொடுக்க இவரை தூக்கி வச்சிருக்கிறாருன்னு நீங்க நம்புறீங்களா? எந்த அடிப்படையில் சிறந்த நிர்வாகினா என்ன? இல்ல, அவர் ஏற்கனவே ஐபிஎஸ் சார், நல்ல நிர்வாகி, நல்ல ஒரு ஐபிஎஸ், ஐபிஎஸ் சார், நல்ல நிர்வாகி. அதுல நான் இல்லைன்னு சொல்ல வரல சார். அவர் என்ன பண்ணணும் இப்போ, வாட் இஸ் த போர்ட்ஃபோலியோ இப்போ தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறேன் நம்ம உட்காந்து வா, இப்போ கவர்னர்னா வி ஹாவ் டு ஹேவ் அன் காமன் அஜெண்டா ப்ரோக்ராம். அப்போ உட்காந்து ஒரு சிஎம்க்கு என்ன பேசணும், உண்மையிலேயே நீ பெரிய ஆளாக இருந்தால் அட்வைஸ் பண்ணு, என்னவோ சொல்லு. நீ அது கிடையாது, உட்காந்து அண்ணாமலை ஒரு லெட்டர், இபிஎஸ் ஒரு லெட்டர், ஓபிஎஸ் தனியாக ஒரு லெட்டர், எவ்வளோ பேர் போய் தனியாக பார்ப்பீங்க? என்ன இருக்கு? நீங்க எதிர்கட்சி இருந்து பார்க்கலையா? உங்களால அந்த கண்ட்ரோல் முடியுமா? உங்களால நீங்க ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ சொல்லுங்க, பிஜேபி சொல்லுங்க, அதிமுக அவங்களுக்கே யாருன்னு தெரியல. அதிமுக சார், இதை பிரிச்சு பாக்குறதுக்கும் அல்லது இதை பிரிச்சு அதிமுக சொல்லட்டும் சார். அதிமுக, அதிமுக இருக்கிறவங்க யாரா ஒருத்தர் சொல்லிட்டோம், ஈரோட்ல என்ன சொன்னீங்க? பிரிந்த அதிமுக நாலு பேரும் உரைந்து செயல்படுவார்கள், பாஜக கூட்டணி அமைத்து பார்த்து சந்திப்போம். 38 ஜெயிப்பீங்க, முதல்ல தப்பு இல்ல, பிஜேபி எல்லாத்துலயும் ரெண்டு சீட்டு புடிச்சுதான் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கு. அது ஒரு நல்ல கட்சி, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, சில விஷயங்கள்ல தே வுட் ஹேவ் அ கைண்ட் ஆஃப் த டிஃபரண்ட் பெர்செப்ஷன், அது இருக்கும். அங்கே 2% வச்சுக்கிட்டு நேற்று எஸ்வி சேகர் கண்ணபுடன் திட்டுறாரு. வேற அண்ணாமலை, நீ வந்து பிராமினுக்கு எதிராக நடந்துட்டுருக்கா, நீ தூண்டி விடுறா, ஒன்றுக்கும் உதவாதவன், உன் மூஞ்ச பாரு, மூஞ்ச இந்த மூஞ்சிக்கெல்லாம் ஓட்டு விடுமோ, காலில் பேச்சு விடு, ட்வீட் பண்ணியிருக்காரு. அப்போ இப்போ ஒரு விஷயம் இருக்க, அது அந்த அவருக்கு சொல்லிட்டு இப்போ வளர்றதுக்கு முன்னாடி 2% வச்சுட்டு மூஞ்ச பாரு, மூஞ்ச இந்த மூஞ்சிக்கெல்லாம் ஓட்டு விடுமா, என்ன இதெல்லாம் இப்படி எல்லாம் பேசலாம்? காங்கிரஸ் ஐயா, காங்கிரஸ் எல்லாம் வாரவன வச்சுட்டு வெளியே வச்சு, அப்ப நீங்க காங்கிரஸ் சொன்னா, நீங்க காங்கிரஸ் சொன்னா கேக்குற பதில் சொல்லுங்க சார். சத்யபா சத்யமூர்த்தி பவன்ல
செருப்பு தூக்கி அடிப்பாங்க, படத்தை அடிப்பாங்க. அதை பத்தி நீங்க நாங்கெல்லாம் ரொம்ப கட்டுப்பாடான ஒரு மூக்குதான் தும்மல் இருக்குன்னு முதல்ல சொல்லணும். எங்கேயோ ஒருத்தர் பேச அதை போய் நீங்க பண்ணி ஐயோ இதுதான் இதுதான் சொன்னா என்ன சொல்லுங்க. வந்து திமுக மாவட்டத்துக்கு 10 கோடி இருக்கு சார் இன்னைக்கு வந்து. இல்ல இப்ப நான் கேக்குறது ராமன், இப்ப நீங்க தமிழ்நாட்டை வளர்றதுக்கு தான் ரவியை கொண்டு வச்சான கேள்வியை வச்ச இவர்கிட்ட. ஆனால் இப்ப நீங்க ரவியுடைய தமிழக பாஜக வளரவில்லை, அவர் ஆளுநர் பதவி பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் ரைட் இருக்கு அவர் என்ன பெரிய டிஜிட்டல் போர்டு போகிற மாதிரி பேசுறீங்க அவர் உரிமை அவர் விரும்புவார். கூட்டணி போட்டு 5 or 10 என்னவோ வாங்கிக்கிறேன். ஆனா நீங்க வந்து 10 சீட்டை வச்சுன்னு அங்க இருந்து 25 இங்க இருந்து 40 ஆனா நான் சீஎம்மா இருப்பேன். அரசாங்கம் கவர்னருக்கு மோதல், யூஜிசி மோதல், பொன்முடிக்கு மோதல். இப்ப ஸ்டாலின் சொல்றாரு பொறுத்தது போதும் பொங்கியல். சரி, யாரு ஸ்டாலின் சொல்றாரு பொறுத்தது போதும் பொங்கியழுவோம். ஆளுநருடைய சித்து விளையாட்டுக்கு எதிராக நாம் போராட முன்வர வேண்டும். ஆளுநர் எதை வேண்டுமானாலும் பேசட்டும், பொறுத்தது போதும் பொங்கியல். அப்ப இப்படி பேசுற ஒரு பக்கம் இருந்தாலும் நான் என்ன கேக்குறேன், இன்னும் ஒரு 6 தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. அவ்வளவுதான். ஏன்னா ஜனவரிக்கு அப்புறம் கூட்டணி தான், அதுல ஜனவரியோட முடிஞ்சு. யார் யாரெல்லாம் கூட்டணி போ, அகாலித்தில் கூட்டணி அமைக்கிறாங்க. நாயுடு சந்திச்சிட்டாரு. ஒரு சின்ன சின்ன கட்சிகள் அப்னாதல் மாதிரி 1-2 மற்றபடி தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையிலான ஒரு கட்சி இருக்கு, அது பேசுறாங்க. அதிமுக இணைங்கிற 2 விஷயம். இப்ப நான் கேட்கறது, இந்த கர்நாடக தேர்தல் முடிவு தேசிய அளவில் ஒரு பெரிய ஒரு ட்ரெமெண்டஸ் எஃபெக்டிவ் ஆன் நேஷனல் வியூஸ் ஆன் கமிங் எலெக்ஷன். ஸோ வாட் வில் ஹேப்பன், ஐ டு யூ ஃபீல் தட் சார் வி ஆர் இன் கம்ஃபர்டபுள் ஜோன்? அதாவது ஆஃப்டர் மார்ச் உங்களுக்கே தெரியும், ராகுல் காந்தி ஸ்பீச் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். இப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்கறது ஆக்கப்பூர்வமான கேள்வி. ஆக்கப்பூர்வமான அந்த எதிர்கட்சிகளுக்குள்ள ஒட்டு காங்கிரஸ் வரக்கூடாதுங்கன்னு மம்தா கொஞ்சம் சொல்றதையும் சொல்ல பப்ளிக்காக சொல்றேன். ரைட், வந்தே பாரத்தா இருக்கட்டும், இவங்க சொல்றாங்கல்ல அந்த இதெல்லாம் விட்டுறேன்னா நான் என்ன சொல்றேன், எங்களோட ஜோதா இது போனார்ல ராகுல் காந்தி, அதுல இருந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 4 பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி இதனாலதான் வந்தோம். நீங்க இவர் சொன்ன எதனால வந்தோம் எப்படி வந்தோம் அதெல்லாம் இல்ல, வந்தாச்சு நாங்க தான் இன்னைக்கு கர்நாடகா. இல்ல கர்நாடகத்துல இப்படி ஒரு கேள்வி வருது, என்ன லோக்கல் இஷ்யூனால அவரு பேர் என்னது நம்ம பொம்மை பொம்மை அவருக்கு எதிரான மனநிலையில ஓட்டு போட்டாங்க. இவருக்கு போட வேண்டியதுதானே இவரோட பையன். ஆனா நீங்க ஜெயிக்கிறது ஒரு அளவுகோல் யாருன்னா யோகி ஆதித்யநாத், அவரை ஓவர் கம் பண்ணா மட்டும்தான் இதாகும். பண்ணுவோம் சார், பண்ணதான் போறோம். அவருக்கு ஒரு அவரு ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு. ஓடம் கடலலை போலே இதுதான் காங்கிரஸ் நிலைமை தான் வரப்போகுது சார். சரி சார், போதும் சார், அது ஒரு காகித ஓடம். கர்நாடகத்தில் ஆட்சி அமைக்கிற இதுக்கும் பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆமா, பாஜக நிச்சயமாக அதிகமா ஒரு நிமிஷம் இப்படி வச்சுக்கோங்க சார். கர்நாடகா நீங்க ஜெயிச்சா என்ன சொல்லிருப்பீங்க?
நாங்க பண்ணா தப்பு. ஆனா எங்க 25 பேர் எம்எல்ஏ வண்டி வேணும், காங்கிரஸ் ஜோதிராஜ் இந்தியா வண்டி வேணும், நைசா கால்ல வந்து கூப்பிடுவீங்க. என்ன பண்ணிருப்பீங்க இப்ப பிஜேபி கண்டத்துல ஆட்சி அமைச்சு மிஷின் வேலை தெரிஞ்சிருச்சு காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆட்சிக்கு வந்தால் பெரும்பான்மை மக்களுடைய என்ன அச்சுறுத்தல் காங்கிரஸ் கட்சி வந்தா இந்திய மக்களின் வாழ்வாதாரத்துக்கு என்ன அச்சுறுத்தல்? அவருடைய ராகுல் காந்தி அவருடைய சமீபத்திய பேச்சு அனைத்துமே பாத்தீங்கன்னா பெரும்பான்மை மக்களுக்கு விரோதமான கருத்துக்களையும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக எல்லா ஆயுதங்களையும் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. மசூதியில போய் இது பண்றாரு, இஸ்லாமிய எந்த மசூதிக்கு போனாரு? எல்லா இடத்துல அவர் எல்லா இடம் சும்மா எல்லா இடத்துலயும் எந்த மசூதியில போய் பூஜை பண்ணாரு? ஆதீனங்கள் போனா மட்டும் கோவம் வருதுல்ல? நான் கேக்குறதுக்கு சொன்னீங்க கோவம் வருதுல்ல? ஆதி நீங்க கேக்குறதுக்கு பதில் மசூதிக்கு எந்த மசூதியில போய் எல்லா இஸ்லாமிய மத குருமார்களையும் கிறிஸ்தவ மதத்தின மத குருமார்களையும் சந்தித்து எப்படியாவது பிஜேபியை காலி பண்ணாதான் நம்ம ஆட்சிக்கு வந்தாதான் வெளிநாட்டு மத மாற்ற சக்திக்குள்ள என்ஆர்ஐ பண்ண வரணும், நமக்கு எல்லாம் ஜாலியா டீல் பண்ணலாம். போற போக்குல அதெல்லாம் தெரியாது சார். ராகுல் காந்தி ராகுல் காந்தியுடைய வெளிநாட்டு பயணம் முழுக்க முழுக்க இந்தியாவில் பெரும்பான்மை மக்களுக்கு எதிராகும், பாஜக ஆட்சிக்கு எதிராகும் மிகப்பெரிய சதிவுகளை ஏற்பட்டதான் ராகுல் காந்தி பயணம் தவிர்த்து இதனால் வரக்கூடிய ஆபத்து என்றால் பெரும்பான்மை மக்களை உயிருக்கு ஆபத்து, வாழ்வதற்கு ஆபத்து. அதனால்தான் காங்கிரஸ் இந்த நாட்டில் வரக்கூடாது. காங்கிரஸ் 2014 இருந்து எப்படி கைகளை வெளியே அனுப்பினோம் ரவிசங்கர் ராகுல் காந்தி இல்ல மேடம் பேச ரவிசங்கர் இப்ப ரவிசங்கர் இல்ல அவர் சொல்றதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா இந்து மதம் ஒரு பெரும்பான்மை சமூகம், அவங்க கடவுள் நம்பிக்கை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. இஸ்லாமியர்களை கூடயும் கிறிஸ்தவர்கள் கூட சேர்ந்து வெளிநாட்டுல இருந்து மதமாற்ற நடவடிக்கைகள் வெளிநாட்டுக்கு போறாரு அப்படின்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறார். வரவு செலவு கணக்குகள் எல்லாம் பாருங்க, எல்லாம் இத்தாலிக்கு தான் இருக்குது. ஆமா ராகுல் அதாவது ராஜு ஆந்திர பிரதேசம் இருக்காரு இல்ல நம்ம காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிறதுல கன்வென்ஷன் ஜாஸ்தி சார் சார் நடக்குது சார். ஆனா காங்கிரஸ் அங்க யாரு சார்? காங்கிரஸ் சார் இவருக்கு ஜாலரா அடிக்கிறோம். ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் ஆந்திரா கேரளாவில முதலமைச்சர் யாரெல்லாம் யாரு சோனியா காந்தி அம்மா அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும் போது இந்தியாவில் போடப்பட்ட பல மாநில முதலமைச்சர்கள் யாரு தெரியுமா? ரோமன் கத்தோலிக்கை சேர்ந்தவர்கள், இந்துக்கள் பெருமை. நீங்க ஆந்திரா நீங்க ஆந்திரா பாருங்க, கேரளா பாருங்க. அன்னைக்கு சோனியா காந்தி அம்மா இருக்கும் போது போட்ட நியமிச்ச அத்தனை முதலமைச்சர்களும் கிறிஸ்தவர்கள். இப்ப என்ன எனக்கு என்ன ஒரு கவலை, ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப மணிப்பூர்ல மைத்திரி எனத்துக்கும் குக்கிக்கும் பெரிய தார பெரிய பிரச்சனை, ரெண்டுமே தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க. மைத்திரி எனம் வந்து பெரும்பான்மையாக இந்து சமூகத்தை சேர்ந்த தலித்துகள், குக்கி சமூகத்தை சேர்ந்தவங்க ட்ரைபல் கிறிஸ்தவர்கள். இப்ப இது நாள் வரைக்கும் அமைதியா இருந்தது, இப்ப போய் தூண்டப்பட்டு நாம பிஜேபி தூண்டி விடுவது சொல்றோமா? பிஜேபி சொல்றோமா? ஆர்எஸ் அவர் சொல்றாரு. இது என்ன கதையா இருக்கு? மணிப்பூர் கதை வேற சார், நிறைய பிரச்சனை அதுக்குள்ள போனீங்கன்னா சார் இப்படி சொன்னா இப்படின்றீங்க சார். அப்படி சொன்னா ராகுல் காந்தி சார் ஒண்ணு இல்ல சார், இப்படி ஒண்ணு இருந்தா சிம்பிளா கேக்குறேன், உங்க வயசு என்ன சார்? 55 55 சார்.
நீங்க வந்து டிகிரி எல்லாம் முடிச்சது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பீரியட்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணி ஒரு எஸ் நோ ஒன் லைனர் மாதிரி சொல்லுங்க சார். கோச்சிக்காம பிஜேபி காரர் மாதிரி அவர் உங்களை இன்டர்வியூ பண்றாரு சார். டக்குன்னு இந்த மாதிரி இன்டர்வியூ எல்லாம் கிடைக்காது, பதில் சொல்லுங்க சார். அப்பா அப்பா அம்மா எல்லாம் இருந்து இருந்தாங்கன்னா, கவர்மெண்ட்ல இருந்தாங்கன்னா இன்னைக்கு பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆமா, அப்ப காங்கிரஸ் வந்து உங்களை வேலைக்கு எல்லாம் போயிட்டு பென்ஷன் வாங்கிட்டு கரெக்டாங்க. இதுல ஏதாவது இந்தியாவில் காங்கிரஸ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை, நாட்டுக்கு தேசத்துக்காக உழைத்த சுதந்திரப்பட தியாகிகளை எல்லாம் வரலாற்றை மறைத்துக் கொண்டு தனக்கு துணிப்படைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த காங்கிரஸ் கட்சி, அதனாலதான் சபாஸ்கருக்கு நாங்க முக்கியத்துவம் காரணம். சரி சார், கொடுங்க. தியாகமும் வீரசாபர் செய்த ஒரு மிகப்பெரிய தேசத்தினுடைய ஒற்றுமையும் இந்த நாட்டில் எந்த தலைவரும் செய்யல சார். வந்து ஆனா உழைக்காம காங்கிரஸ் விரும்புறாங்க.